நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பி காளியப்பன் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஈரோடு போய் சூரத் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் திருச்செங்கோட்டில் ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அப்படி ஒரு ஜவுளி பூங்கா திருச்செங்கோட்டுக்கு வந்ததுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் திருச்செங்கோட்டில் ஒரு ஜவுளி பூங்கா வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவில் வந்து காளியப்பன்கிறவர் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்தலில் எளிமையாக இருக்கார். எல்லா இதையும் கேட்குறத விட குறைகள் எல்லாத்தையும் கேட்டு போயிருக்காரு. மனு மாதிரி எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் செஞ்சு தருவார்னு நம்புகிறோம். மற்ற வேட்பாளர் மாதிரி நாங்கள் யாரையும் தொலைவ முடியல. இவருனா கொஞ்சம் எல்லா பக்கமும் அனுசரித்து வந்துடுறார். இங்கே குறைகளையும் கேட்டு போயிருக்கார். எல்லாத்துக்கும் திருப்திகரமாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கார். இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரை வேலை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது எங்களோட கடமை. எங்கள் ஊர் வெளியே வந்தாங்க. வந்துட்டு இப்போ ஒவ்வொரு வீடு தவறாமல் வாக்கு கேட்டாங்க. வாக்கு கேட்டுட்டு அது இல்லாமல் மக்களோட குறைகள் என்னன்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, இந்த மாதிரி சொன்னோன்னே ஓகே, நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்தேன்னா இந்த மாதிரி ரோட்லேயும் சரி உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை எந்த பக்கம் வராது, அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாப்புல. அதே மாதிரி உறுதியும் சொல்லிட்டு போயிருக்காப்புல. நாங்கள் அதை சேர்ந்து நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு வச்சு எங்கள் குறைகள் நாளே தீர்த்துக்கு மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.